வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் கோதுமை ரவை உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை கடாயில் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்ல வாசனை வர வரையும் நல்ல சூடு ஏற வரையும் வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு, இதை எடுத்துடலாம். ரவையை வறுத்தாச்சு, அடுத்து உப்புமா கிண்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து அதிகமாக விட்டால் தான் உப்புமா நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். எப்போவுமே உப்புமாவுக்கு கடுகு உளுந்து அதிகமாக போடணும். அதே மாதிரி கடலைப்பருப்பும் அதிகமாக போடணும். இந்த வாசனையோட உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்ல செவக்க வறுபடட்டும். கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்தா அந்த கோதுமை ரவை உப்புமா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அரை கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் மிளகாய் அதிகம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்து கிண்டிக்கலாம். எல்லா ரவையும் சேர்த்தாச்சு. இப்போ ஃப்ளேமை கூட்டிக்கணும். கூட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கட்டி விழாமல் பார்த்து கவனமாக கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ரவை உப்புமானா நீங்கள் தாளிக்கும் போது இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை உப்புமாவுக்கு அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்காது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரவை பாதி வெந்திருக்கு, இன்னும் வேகணும். வெந்து வரும்போது இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும், உதிர உதிராக இருக்கும் உப்புமா. பாத்திரத்தோட அடிபாகத்தில் அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ 1/4 பாகம் வெந்திருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். வேகமாக இனி அடுத்து ரெடி ஆயிரும். அப்பப்போ சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டாச்சு. உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கும்னா 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா உப்புமா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்படி இதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்போ தான் உப்புமா வந்து நல்லா உதிர உதிராக நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பரிமாறணும். ரொம்ப சுவையான கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.